ஹாய் வணக்கம். டுடே என்ன பார்க்க போகிறோம்? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நியூ சிலபஸ் 2019 தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.6 பேஜ் நம்பர் 105. பாருங்கள், இதில் 5th 6th இந்த ரெண்டு சம் பார்க்கலாம். இது பாருங்கள் 6th சம், இது 5th சம். இது ரெண்டு ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கேன். பாருங்கள், சம் 5th, ஏ ஈக்குவல் டு 2x plus 1 by 2x minus 1, b equal to 2x minus 1 by 2x plus 1. இதே தான் தலைகீழாக இருக்குது, தெரியுதுங்களா? ஏ எப்படி இருக்குதோ அது அப்படியே தலைகீழாக பி இருக்குது. ஓகேவா? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் 1 by a minus b மைனஸ் 2b by a² - b² அப்படின்னு பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஏபி வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் சின்ன சைஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்படி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த சைடு 1 by a minus b. ஓகே, இதை ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இந்த சைடு பாருங்கள், a² - b² இருக்குது. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், a² - b² a + b (a - b) அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா? 1 by a - b அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 2b by a + b a - b. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் என்னவா எடுக்க முடியும், இந்த ரெண்டு டேர்மையுமே எடுத்துடலாம் இல்லையா? அப்போ a + b (a - b) இது எல்சிஎம்மா எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் a - b தான் இருக்குது, அப்போ +b இல்லை, அது மேலே போய் நியூமரேட்டரில் வந்துடும். நியூமரேட்டரில் 1 இருக்கு இல்லையா, அது கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 × a + b (a + b) தான். ஓகேவா? மைனஸ் இந்த பக்கம் நியூமினேட்டரில் எந்த சேஞ்சுமே வராது. ஏன் கேட்டிங்கன்னா, டினாமேட்டர் ஃபுல்லாக எல்சிஎம் டேர்மாக வந்துருச்சு இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். a + b - 2b என்ன பண்ண, நீங்கள் இந்த ப்ராக்கெட்டை மட்டும் எடுத்துட்டீங்க. ஓகேவா? அடுத்து கீழே பாருங்கள் எப்படி இருக்குது, மறுபடியும் a + b (a - b) அதை அப்படியே எழுதிக்கிங்க. அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ண வேண்டாம், ஏன்னு கேட்டால் கேன்சல் ஆகும். a + b (a - b). ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க, a + 2b, அதாவது இங்கே ஒரு 1b இருக்குது, -2b இருக்குது, அப்போ -2b + 1b, அதாவது +1 - 2 என்ன ஆன்சர் கிடைக்கும், -1 தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ a - b, புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டு டேர்முக்கு நான் சொல்கிறேன், b(b)ங்கிறது பாருங்கள், இப்படி 1b - 2b. ஓகேவா? அது வந்து -1b வரும், புரிஞ்சுதா? அப்போ a - b, ஓகே, டிவைடட் பை a + b (a - b). இப்போ பாருங்கள் என்ன கேன்சல் ஆகுது, a - b (a - b) கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? கடைசியாக நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 1 by a + b. ஓகே, இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய டேர்மாக இருந்தது, நம்ம இப்படி குட்டி டேர்மாக சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? வாங்க பார்க்கலாம். ஏ வந்து 2x + 1 by 2x - 1. ஓகே, பி என்ன கொடுத்துருந்தாங்க, அப்படியே தலைகீழி 2x - 1 by 2x + 1 கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு a + b கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது 1 by அப்படிங்கும்போது அதை தலைகீழாக்குனா போதும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, a + b 2x + 1 by 2x - 1 + 2x - 1 by 2x + 1. ஓகேவா? இப்போ எல்சிஎம் இந்த ரெண்டு டேர்மையுமே எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 2x - 1 × 2x + 1. ஓகேவா? இப்போ எந்தெந்த டேர்ம் டினாமினேட்டில் இல்லையோ அதெல்லாம் நியூமினேட்டில் போய் இன்ட் ஆகும். இதில் நியூமினேட்டில் என்ன இருக்குது, 2x + 1 அப்படிங்கிறது அங்கேயே இருக்குது இல்லையா, இந்த டேர்ம் இருக்குது. ஆனால் இங்கே டினாமினேட்டில் பாருங்கள் மைனஸ் தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது மேலே போய் இன்ட் ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும், புரிஞ்சுதாங்க? இங்கே பாருங்கள் 2x - 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, ஸோ அதில் நோ ப்ராப்ளம். இங்கே +1 இல்லை, 2x + 1 இல்லை, இங்கே இருக்குது. அப்போ அது என்னவாகும், நியூமரேட்டரில் போய் இந்த இது கூட மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, அதுதான் எல்சிஎம். எஸ், இங்கே பாருங்கள்
2x minus 1 இந்த termல இருக்கு, numeratorல இருக்கு. அது கூட எது multiply ஆகும் அப்படின் பத்தினா, இங்க 2x plus 1 இருக்கு. Okay, ஆனா இந்த 2x minus 1 தான் இல்ல. அப்பா அதுதான் வந்து இது கூட multiply ஆகும். Numerator, denominatorல இல்லாத term தான் போய் numerator கூட multiply ஆகும். புரிஞ்சுதா? Okay, அடுத்து step என்ன பண்ணுவீங்க? இதில் பாருங்க, இது வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். 2 term ஒரே மார் இருக்கிறனால, 2x plus 1 the whole square நும் பண்ணிக்கலாம். இது அதே மார் 2x minus 1 the whole square நும் பண்ணிக்கிறு, a plus b whole square இருக்கிறுக்கிறு, அந்த formula a square plus 2ab plus b square யுச் பண்ணால் யுச் பண்ணலாம். இல்லை என்ன அப்படியே உள்ள multiply பண்ணிக்கலாம். கிவா, multiply நாம் பண்ணிக்கலாம். 2x into 2x, என்ன வரும்? 4x squared, okay? 2x into 1. என்ன வாகும்? 2x. Okay, அடுத்து பருங்க, 1 into 2x, என்ன வரும்? 2x. 1 into 1, என்ன வரும்? 1. வேலம் முடிந்துதா, அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லனா, இது 2 term இருக்கிறனால, a plus b whole squared வச்சுகிட்டு, அந்த identity use பண்டுதனால் பண்ணிக்கலாம். Okay, இதுவே easy. Plus பண்ணிக்குங்க, இது எந்த plus நான் இது. இப்போ அதே மாரி, 2x into 2x, 4, x squared, okay, 2x into minus 1, minus 2x, okay, minus 1 into 2x, minus 2x, புரிந்துதுங்களா, அடுத்து minus 1 into minus 1, plus 1, okay, numerator work முடிந்துதா உள்ளுதான், கீல என்ன இருக்கு, 2x minus 1, 2x plus 1 இருக்கு. Okay வா, அடுத்து என்ன பண்ணலாம் இந்த bracket எடுத்துட்டு, அது இந்த plus உள்ள இண்டு பண்ணலாம். அது ஒரு change ஆகாது, minus இண்டு பண்ணாதான் sign change ஆகும், plus தான் இண்டு பண்ணப் போகும். Okay வா, அப்பா அப்படியே வந்துரும். எப்படி எல்லதிக்கும் பார்க்கலாம், 4x squared, இங்க 2x plus 2x ஒரு 4x plus 1 plus 4x squared minus 2x minus 2x minus 4x plus 1. Okay, வா, divided by, கீல் denominatorல என்ன வரும்? denominatorல பத்தினே, a minus b into a plus b இன்றுக்குது. Okay, வா, நாமக்கு என்ன தெரியும்? a plus b into, a minus b நான் என்ன தெரியும்? a squared minus b squared அப்படின் தெரியும். இங்க a என்ன 2x, b என்ன 1, தெரிந்துங்க இது ரெண்டு சொல்கிறேன். a plus b into a minus b இன்றுக்குதா, இங்க a 2x, b வந்து 1. அப்போ, a plus b into a minus b நான் a squared minus b squared இல்லையா? அப்போ, a squared 2x whole squared minus b squared 1 squared. Okay, வா, அடுத்து பருங்க, இங்க பருங்க 4x இருக்கா, இங்க minus 4x இருக்கு, அப்போ, அது cancel. Okay, வா, அவளவுதான், இங்க 4x squared, இங்கியும் plus 4x squared, அப்போ 8x squared. புரிந்துதா, அடுத்து பருங்க 1 இருக்கு, இங்கியும் plus 1 இருக்கு, அப்போ plus 2 divided by 2x whole squared, அப்போ 4x squared minus 1. Okay, வா, இன்னைதா simplify பண்ண முடியுமா, மேல பருங்க ஒரு 2 காமண அருக்கில்லியா, அந்த 2 வெளியிட்டும் நான் என்ன வரும் 4x squared plus 1 அப்படின் வரும் இல்லியா, கீல 4x squared minus 1 அவளவுதான், இதுக்கு மேல simplify பண்ண முடியாது, இது என்ன அப்படினா, a plus b, okay, வா, நமக்கு என்ன வேணும் 1 by, இங்க பருங்க 1 by a plus b வேணும், அப்பா அது அப்படியே தலைகில் ஐக்கிட்டம்னா, answer கெடிச்சத்து, பருங்க 1 by a plus b equal to, இது 1 by அப்படியும்போது என்னவாக, இந்த term மேலப்பேட்டு 4x squared minus 1 divided by 2 into 4x squared plus 1. Okay, புரிஞ்சுதா, அடுத்து 6th sum பருங்க, அதே மருதா a குடுத்துக்குறாங்க, b குடுத்துக்குறாங்க, a என்ன x by 1 plus x, இது 1 by 1 plus x, okay, x plus 1 அல்லா உண்டுதான், இந்த x plus 1, பருங்க, prove that, a plus b the whole square plus a minus b whole square divided by a divided by b, அப்படின் இது குடுத்துட்டு, இதில் நீங்க இதலா substitute பருண்ணீங்கனா, இதுதான் வரும் அப்படின்னு சொல்லோனும், okay, இந்த prove that, அவங்க answer வந்து குடுத்துட்டாங்க, இது மாறி கொண்டது நிருத்திட்டம்னா, போது இந்த மாறி சம்பு நமக்கும் easy attend பண்ணலாம்,
இந்த மாதிரி சம்பந்ததுன்னா அட்டன் பண்ணுங்க. ஏன் கேட்டீங்கன்னா இது வர சான்ஸ், இதுதான் ஆன்சரா வர்றது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி போடலாம் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? சரி வாங்க, இந்த சம் அப்படி ஈஸியா போடலாம்னு சொல்றேன். என்ன கொடுத்துருந்தாங்க? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைட் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு தான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணலாமா? இது பாருங்கள், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன, ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி. ஓகேவா? பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்ன வரும், வெரி குட், மைனஸ் 2ab. ஐடென்டிட்டியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இது சிம்பிள் தான். ஓகேவா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு, இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அவ்வளோதான். டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி, அது எப்படி பண்ணிக்கிறீங்க, ஏ டிவைடட் பை பி அப்படின்னு எழுதிக்கிங்க. எதுக்காக? அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பில் பி நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகேவா? அதுக்காக இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டில் எடுத்துகிட்டு எழுதிக்கலாமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த டேர்ம் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டிவைடட் பை ஏ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பி என்னவாயிடுச்சு, மேலே போய் இன்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள், டூ ஏபி டூ ஏபி கேன்சல். ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்போ என்ன சொல்லுவீங்க, டூ ஏ ஸ்கொயர்டு. ஓகே, ப்ளஸ் இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்கு, அப்போ டூ பி ஸ்கொயர்டு. ஓகேவா? டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. புரிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு டூ வெளியெடுக்கலாமா? அப்போ டூ இன்ட்டு பி இன்ட்டு இந்த பி இந்த பக்கம் போட்டுக்குங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? பை ஏ. இதுக்கு மேலே சிம்பிளிஃபையே பண்ண முடியாது, அவ்வளோதான். இதில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, அப்போவும் என்ன பண்ணலான்னா தனித்தனியாக எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு வச்சுட்டு அடுத்து பிஏ அப்படி டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்படி பண்ணிக்கலாமா? பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்டு என்ன, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? ப்ளஸ் பி ஸ்கொயர்டு என்ன, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. இது உங்களுக்கு சிம்பிளாக தானே கொடுத்துருக்குறாங்க, அதனால் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமில்ல, இப்படி ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் போட்டால் மேலே தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம், கீழே தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படி ஏ பை பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, ப்ளஸ் இங்கே ஒன் ஸ்கொயர்டு ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாமா? வேணாம். அப்படியே நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். எப்படி, எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டை எல்சிஎம்மாக எடுத்துட்டோம்னா மேலே என்ன வரும், ரெண்டுக்குமே அந்த டினாமினேட்டர் இருக்குது, அப்போது இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், இதுதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், டூ இன்ட்டு பி இன்ட்டு இந்த டேர்மு டிவைட் பை ஏ, அது சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? வாங்க, ஃபஸ்ட் என்ன என்ன பண்ண போகிறீங்க, டூ இன்ட்டு பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இதை நாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டூ இன்ட்டு பி என்ன, இதுதானே பி, ஒன் பை பாருங்கள் இதுதானே பி, இது ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகேவா? ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, டிவைடட் பை ஏ என்ன, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள்.
எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே மேலே தண்ணீர் மட்டும் அப்படி எழுதிக்கிங்க, 2 × 1 / x + 1 இன்ட்டு x² + 1 / x + 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த x + 1 மேலே வந்துடும் பை எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த டினாமினேட்டர் இருக்கிறது என்னவாயிடுச்சு, நியூமினேட்டர் போயிடுச்சு. அப்போ இந்த x + 1 என்ன ஆயிரும், நியூமினேட்டர் போயிடும். இந்த எக்ஸ் மறுபடியும் டினாமினேட்டராக தான் இருக்கும், அதனால தான் இங்கே இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் உங்களுக்கு குழப்புதுன்னா நான் ஒன்று ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, கவனிங்க. ஏ பை பி டிவைடட் பை சி பை டி அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்னவாகும், இதை வந்து இந்த டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே டினாமினேட்டராக இருக்கிறத அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகிறோம். என்ன பண்ணுவீங்க, இதை வந்து மாற்றக்கூடாது, அப்படியே தான் போகும். ஏன்னா இது ஒரே நம்பராக எடுத்துக்குவோம் இல்லையா. ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி அப்படின்னு ஆகும். ஆகுமா? என்ன பண்ணீங்க, நியூமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் அப்படியே போகும், தலைகீழெல்லாம் எதுவும் ஆகாது. கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே அந்த போகும்போது, இப்போ 2/5 அந்த 5 அப்படியே போகும் இல்லையா, அப்படி அப்படி போயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு நம்பராக இந்த பக்கம் வருது அப்படிங்கும்போது என்னவாகும் பாருங்க, இடம் பத்தலை. ஏ பை பி இந்த டி மட்டும் இந்த பக்கம் வருது. அப்போ என்னவாகும், நியூமினேட்டர் இருக்கிற டி என்னவாகும், மேலே வந்துடும் இல்லையா, இப்படி வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கிருந்த டி என்னவாயிடுச்சு, கீழே இருக்கிறதுனால இது மேலே வந்துருச்சு. அடுத்தபடியாக என்னவாகும், இந்த சி இந்த பக்கம் வரணும் அப்படிங்கும்போது இது நியூமினேட்டர் இருக்கிறது என்னவாகும், டினாமினேட்டருக்கு தான் வரும். அப்போ மேலே ஏடின்னு ஆயிரும், கீழே வந்து பி இன்ட்டு சி பிசி ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே சிடியாக இருந்தது இன்ட்டு பண்ணும்போது என்னவாயிடுச்சு, சி பை டியாக இருந்தது என்னவாயிடுச்சு, டி பை சி ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அதை நான் டைரெக்டாக போட்டேன். இந்த மேலே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, கீழே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே இருந்து தலைகீழாக போய் மல்டிப்ளை ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இந்த ஏ பை பி பாருங்க அப்படியே இருக்குது, இந்த சி பை டி மட்டும் இந்த சைடு போயிட்டு வரும்போது என்னவாயிடுச்சு, தலைகீழியாக போய் மல்டிப்ளை ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் x + 1 x + 1 கேன்சல் ஆகும் இல்லையா, வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது, அப்படியே ஆன்சர். அதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஆல்ரெடி ப்ரூஃப் செட்டில் கொடுத்துருக்குறாங்க, 2 × x² + 1 / இங்கே வேறு ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, x × x + 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சாரி, புரிஞ்சுதா? அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான், ஹென்ஸ் வி ப்ரூவ்டுன்னு எழுதினாலும் சரி, அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து இந்த சம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த சைடு எழுதிட்டு எழுதினாலும் ஓகே. ஓகேவா? புரிஞ்சுதா கண்ணு? புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுத்துருங்க. பாய் குட்டீஸ்.